ஓகே இப்போ வந்து அக்லூஷன் சாஃப்ட் வந்து ஆட் பண்ணலாம். இது என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா புது காம்ப் கிரியேட் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுறேன், அக்லூஷன் சாஃப்ட் அண்டர் ஸ்கோர் காம்ப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாலிட் கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வை கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஓகே ஓகே கொடுத்துட்டு இந்த ஒயிட்டை வந்து இதில் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்டில் ஃபுல் ஒயிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ரைட்டா, இப்போ போயிட்டு நம்ம மெயின் பாஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சைடில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அக்லூஷன் வந்து நீங்கள் வேல்யூ வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நேச்சுரலாக வந்து இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை மாஸ்டர் பியூட்டி வந்து கம்மி பண்ணிடலாம். அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ இப்போ அக்லூஷன் சாஃப்ட் வந்து என்ன பண்ணுறேன், ரைட், அக்லூஷன் சாஃப்ட் என்ன இருக்குது அப்படின்னா இப்போது ஃபுல்லாகவே காம்பில் கொடுத்தங்காட்டி ஃபுல்லாகவே ஆட் ஆயிருக்கு. இருங்க, ஓவர்லே, ரைட். ஓகே, என்ன ப்ராப்ளம்னா இப்போ இதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதோட இதில் போனோம் அப்படின்னா இதில் வந்து எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு 3D சேனலில் 3D எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணி இது போய் ஆல்ஃபா சேனல் ஆட் பண்ணிக்கிறேன். இது போயிட்டு ரெட்டு, க்ரீன், ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம், இப்போவும் அதே ப்ராப்ளம் இருக்கான்னு. ஓகே, இப்போவும் அதே சேம் ப்ராப்ளம். சோலோ கொடுப்போம். ஓகே, சோலோ கொடுத்தாலும் எதுவுமே இல்லை இந்த இமேஜில். ஏன்னா நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃபெக்ட்ஸை கட் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே அக்லூஷன் போனோம்னா இப்போ சோலோ கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணோம்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ அக்லூஷனோட வேல்யூ இங்கே கீழே கம்மியாக இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு காமா வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, இப்போ போய் பார்க்கலாம், ரைட். ஸோ லைட்டாக ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, பட் இவ்வளோ அக்லூஷன் தேவையில்லை. ஏன்னா கார் மேலே வந்து ரொம்ப பிளாக்கிஷாக தெரியுது. அதனால் என்ன பண்ணுறேன், இன்னும் காமா வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ரொம்ப பிளாக்கிஷாக தெரிய வேண்டாம், ரைட். இதே மாதிரி வந்து அக்லூஷன் டைட்டுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அக்லூஷன் டைட்டுக்கு அக்லூஷன் டைட் ஆட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அக்லூஷன் டைட் அண்டர் ஸ்கோர் காம்ப் ஓகே இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு சேம் கண்ட்ரோல் வை ஒயிட் கலர் அந்த பேக்கில் போட்டுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் 3D சேனல் 3D எக்ஸ்ட்ராக்டர்ஸ் இதில் போயிட்டு ஆல்ஃபா சேனல் வேலையை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கலர் கரெக்ஷன்ஸ் எக்ஸ்போஷர் இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், காமா 2.2. ஓகே, இப்போ வந்து இது டைட் அக்லூஷனுங்கிறனால இந்த இடத்துல ரொம்ப பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் காமா வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் இது ஒரு லெவல் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு கலர் கரெக்ஷனில் போய் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த கொஞ்சம் ஒயிட் கொண்டு வைக்கலாம். நம்மளுக்கு வந்து லைட் எஃபெக்ட் தான் தெரியணும். எங்காவது வந்து இப்போ மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி இந்த ஷேடோவெலாம் தெரியணும். அதுக்காக தான் நம்ம டைட் அக்லூஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணணும், மல்டிபிள். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து டிசேபிள் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எஃபெக்ட் இருக்குது. இந்த திரெல்லாம் பர்ஃபெக்டாக அதோட ஷேடோ வந்து கொடுக்குது. ஓகேங்களா, ரைட். ஸோ அக்லூஷன் டைட் அண்ட் அக்லூஷன் சாஃப்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷேடோ வந்து கிரவுண்ட் ஷேடோ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது இதுக்கு மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸ் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து சன்லைட் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டாக அந்த என்ன ஷேடாக வேணுமோ அந்த ஷேடாக தான் வரணும். நம்ம ஒரு தடவை என்ன பண்ணலாம், அதை ப்ரீ ரெண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த காம்பை வந்து இதோட ட்ரிம் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம்ப் ஏரியா கொடுத்துட்டு இதில் போய் ப்ளே பண்ணோம்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகும். ஓகே, அது முடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டர் பண்ணிட்டேன். இதில் ரெண்டு இஷ்யூ இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா
அக்ளூஷன் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேடோலேருந்து வெளியே வந்து ஆக்சுவலாக வந்து ஷேடோ கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கோடு ஒன்று வந்து இருக்குது. இது நம்ம ரெண்டர் பண்ணும்போது பேக் சைடில் அந்த ஃப்ரேம் வச்சுருக்கும் போது நம்ம கவனிக்காமட்டிருப்போம், அதனால் வந்து அது க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் இங்கே இருக்கிற அந்த பிளாக் ஷேடோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு நேராக வந்து அந்த ஷேடோ க்ரியேட் ஆகுது. ஏன்னா அந்த சன்லைட் வந்து இங்கேருந்து இப்படி ஒழுகுது அப்படின்னா அந்த சன்லைட் வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்துச்சு, ஆக்சுவலாக ஷேடோ நம்மளுக்கு கிடச்சிச்சு, பட் ஆப்போசிட்டில் ஒரு ஷேடோ வந்து லைட்டாக வருது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அக்ளூஷன் பாஸ் தான் அது பண்ணதான் முதல்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸாக கொண்டு வந்துட்டு இன்னும் க்ளோஸாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு ஜூம் பண்ணி ஆக்சுவலாக ஃபுல் வியூவில் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ, ஓகே ஆட்டோவில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் அக்ளூஷன் பாஸ் வந்து நான் எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஷேடோ வந்து போயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. இந்த ஷேடோ வந்து இந்த ஷேடோவுக்கு அப்புறமா வந்து ஆட் ஆகுது. அப்போ இங்கே வந்து லைட்டாக வந்து பிளாக்கேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு, அதனால தான் அந்த இடத்துல அந்த ரியாலிட்டி வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி தான் டைட் அக்ளூஷன், டைட் அக்ளூஷன் எந்த ப்ராப்ளம் இல்லை, பட் இருந்தாலும் அது வந்து லைட்டாக வந்து இங்கே பிளர் பண்ணுது. ஓகேவா. இன்னொன்று இந்த ஷேடோ வந்து இது ரெண்டையும் நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஷேடோ வந்து 100% வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஷார்ப்னஸ் வேண்டாம், லைட்டாக வந்து பிளர் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நெக்ஸ்ட் இதில் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.